வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் ஆக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து ஸோ நடக்குது. அதோடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் மற்றும் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்சை வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து சூப்பராக ஒரு வின்னிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அவங்களோட ஒரு டீட்டெயிலாக இன்றைக்கி மேட்ச் வந்து குருசூலியான மேட்ச் இங்கிலாந்துக்கு. ஸோ இங்கிலாந்தில் ஒரே ஒரு சேஞ்ச் பார்த்திங்கன்னா ரூட் வந்து கம்பேக் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அந்த இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஃபேண்டசி கிரிக்கெட் ஆக்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்டு மேட்ச் கிரிக்கெட் சம்மந்தமான எல்லா ஏ டு இசட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ எனி சேஞ்சஸ்னால் டீமில் உங்களுக்கு ஃபைனல் அப்டேட் வந்து டெலிகிராம் சேனலில் தான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் ஈஸியாக இருக்கும். இதான் என்னுடைய டெலிகிராம் சேனல். ஆல்ரெடி 52 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ நான் ஒன்லி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஒரு ட்ரஸ்டட் மேட்ச் மட்டும் தான் ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் 11 டீம் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரூட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜோ ரூட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேட்ஸ்மேன். இந்தியாவில் எப்படி கோலியோ அதே மாதிரி ஜோ ரூட்டு இங்கிலாந்துக்கு. ஸோ டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன். நீங்கள் வந்து ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் அவரை கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணலாம். 90% பீப்புள் வந்து இன்றைக்கி வந்து அவரை வைஸ் கேப்டன் கேப்டன் சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரையும் அவங்க வந்து எந்த டைமில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹை லெவலில் பண்ணுவாங்க, திடீர்னு லோ லெவலில் வந்து இறங்கி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பேடாகவும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் இது இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பெரிய குருசூலியான டீம் இங்கிலாந்துக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ராபபிள் 11 டென் டீமோட ப்ராபபிள் 11. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டீமை வந்து ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஷேஹோப், பட்லர், டவுன்ரிச் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷன். இதில் வந்து ஷேஹோப் வந்து ஒரு 80% இருப்பாங்க. ஸோ பட்லர் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் எந்த டைம்லேயும் ஒரு ஃபயர்னு கொடுக்க ஒரு பெரிய லெவலில் ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையானவர், சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ T20, T10 அப்புறம் பார்த்திங்கன்னா 50 ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஆனால் அவரை வந்து நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்மால் லீக் கூட ட்ரை பண்ணிக்கலாம். பட் இவங்களும் வந்து அவர் வந்து ஹிட் ஆர் மிஸ்ன்ற கேட்டகரியில் உள்ளவர். ஸோ இவரும் நல்ல பேட்ஸ்மேன், ட்ரை பண்ணலாம். ஸோ ஷேஹோப்பை பொறுத்தவரை அவர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன், ஒன் டவுன் இறங்கி. ஸோ டாப் கிளாஸாக பார்த்தீங்கன்னா 1500 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 42 எடுத்திருக்காரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து எந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பேட், அதாவது பேட் இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கனால ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கான கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிரைட், பிரைத் வைட், டெர்மின், பிளாக்வுட், ப்ரோ கேம்பிள், ரூட், ஒலி போப். ஸோ இதில் வந்து ரூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன். ஸோ நீங்கள் இந்த எல்லாமே ட்ரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேன். நீங்கள் வந்து பிரைத் வைட், அதாவது கிரைத் பிரைத் வைட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் பிட் பண்ணிருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 65 ரன் எடுத்திருக்காரு. 65 ரன் எடுத்துக்கலாம்னு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிளாக் வுட்டும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், டீசன்ட் பேட்ஸ்மேன். ஸோ இதில் ரூட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா சரியாக ஃபிட்டான பிளே டெஸ்ட் கிரீஸ்க்கு எங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்காங்கன்னா ஜோ டென்லி. இவர் வந்து பவுலிங் கூட போடுவார். ஸோ 92 டெஸ்ட்டில் 7000 ரன், இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் பேட்ஸ்மேன். ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓலி போயிருக்காரு. போன தடவை பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக தான் விளாண்டுருக்காரு. ஸோ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 88. ஸோ சரியான பேட்ஸ்மேன், கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷன், இதை 4 பேருமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேணால் நீங்கள் 4 பேரும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பென்ஸ்டோக் ஹோல்டரை போடலாம். இதை கிரிக்கோக்ஸ் ஓரளவு பேட்டிங் பண்ணுவார். ரோஸ்டன் சேஸ் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக பண்ணார். நீங்கள் பென்ஸ்டோட்டை அன்டவுட், அதை பாருங்கள் அன்டவுட் பிளேயர்.
இங்கிலாந்தில் பெஸ்ட் பிளேயர்னா ஜெரூட் பென்ஸ் டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஸோ செக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து இவர் பெரிய இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் மேட்ச்சில் பெரிய லெவல் சூப்பராக போலிங் போட்டார். ஸோ டெத் ஓவர் சியாக்கர் மன்னன், ஸ்வெட் ப்ராபப், அல்சாரி ஜோசப். ஸோ இன்றைக்கி மேட்ச்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்கு, ஷெய் ஹோப்பு, ரூட்டு இவங்க போடலாம். ஸோ ஹோல்டரும் பென் ஸ்டோக்கு வந்து ஒரு நிறையா பேர் லைக் பண்ணுற ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனான சாய்ஸு. ஸோ சும்மா அடுத்து பார்த்தீங்கன்னா சேஸும் ரூட்டும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ப்ராட் ஹோப்புன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பஞ்சஸ், அதாவது எனி டைம் ஃபயர்ன்றாங்கள அந்த இதில் வந்து ஸ்வெட் ப்ராடும் ஹை ஹோப்பும் இருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், நம்ம Dream11Prediction டீமை பார்ப்போம். ஸோ இதுதான் Dream11 டீமு. ஸோ நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ இவரை இது பண்ணலாம். ஸோ வைஸ் கேப்டன் இவர் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து Dream11 வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாமே 150 லெவலில் தாண்டவன ரொம்ப கஷ்டமானது. நீங்கள் வந்து நான் ஒரு டாப் 5 ஃபேண்டசி ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க, Dream11 இன்வெஸ்ட் பண்ணுறது குறைச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டீம் ஃபைனல் டீம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் தான் வரும். இது வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து சேஃபான டீம் போட்டு கொடுத்துருக்கேன். ஃபைனல் டீம் டெலகிராம்,